हेलो फ्रेंड्स वेलकम टू माय जरहस किचन இன்னைக்கு ரோட் கட ஸ்டைல்ல நம்ம காளான் ரெசிபி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம் ரோட் ஸ்டைல் காளான் ரெசிபி செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் இந்த மாதிரி ரொம்ப பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே அளவுக்கு காளானையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேப்ஸ் சாரி முட்டைகோஸ் வந்து நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்பதான் அதோட பச்சை வாடை அடிக்காம இருக்கும் இப்போ நம்ம வந்து மைதா இதெல்லாம் ஆட் பண்ண போறோம் நல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தப்பொடி கொஞ்சமா கரம் மசால் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இந்த முட்டைகோஸ் வாஷ் பண்ண தண்ணியே போதுமானது அப்படி பத்தல அப்படினா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டுறோம் ஆயில் நல்ல ஹீட் ஆன உடனே இத நம்ம குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு போட்டு பொரிச்சு எடுக்கணும் இதே மாதிரி நம்ம குட்டி குட்டி பால்ஸா போட்டோம் அப்படினா நல்ல மொறுமொறுன்னு வந்துரும் நல்ல கோல்டன் பிரவுன் வந்த உடனே நம்ம இத எடுத்துறலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்குவோம் இப்ப எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அதே பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டு வச்சிருக்கேன் அதல நம்ம அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் கலர் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு நாலு பச்சை மிளகாயும் சீவி வச்சிருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் அதங்கனா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் பொடி போட்டு நல்லா அதுலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலோட போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நீங்க காஷ்மீரி சில்லி போட்டீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ நானே இதே ரோட் கடையில அப்படினாக்க நிறைய சாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ணாம வீட்ல உள்ள பொருளை வச்சே தான் செய்ய போறோம் மூணு தக்காளி பெரிய தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம அதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்ல மசால் வடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்ப நம்ம பொடிசா ஒரு அரை கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் அதுல போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இன்னும் நல்லா கட்டியாகி கிரேவியே இல்லாம ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம காளான் அதில் போட்டுடலாம் பொரிச்ச காளான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே நம்ம வதக்கி எடுத்துட்டோம் அப்பதான் நல்லா அந்த மசால் ஃபுல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ கடைசியா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இப்ப ரோட்டு கடை ஸ்டைல்ல மஷ்ரூம் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதே மாதிரி எல்லா அளவுகளும் போட்டு நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா வரும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நீங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்